விவத் பாரதி தமிழகம் நூற்றி இரண்டு புள்ளி மூன்றுல மியூசிக் நிகழ்ச்சியை இருக்கோம் இசையமைப்பாளர் என் ஆர் ரகுநந்தன் அவரோட இசை அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்துகிட்டு இருக்காரு என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு தொடர்ந்து அவர்கிட்ட பேச போறோம் சார் அடுத்த படம் அப்படின்னு பார்க்கும்போது அழகிய கண்ணி அழகிய கண்ணி படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு சின்ன பறவை அஹ் தன் மன்ன சிறகை அந்த பாடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜிவி பிரகாஷ் குமாரும் பிரியங்கா அவங்களும் பாடினது அந்த பாடல ஒரு வரிகள் வரும் முள்ள கதவை மெல்ல திறக்க ஒரு மெல்ல திறக்க ஒரு மெதுவா ஒரு இசை கொடுத்திருப்பீங்க வயலின் பீஜியம் வேற லெவல் சார் அந்த வயலின் பீஜியம் அந்த அது எப்படி அமைஞ்சது சார் ஆமா ஆக்சுவலா அந்த படம் வந்துட்டு சீனு ராமசாமி சாருடைய தம்பி தான் அவருடைய பிரதர் தான் அந்த படத்தோட ஒரு டேரக்டர் ஸோ அவர் டேரக்ட் பண்ணால் என்ன தான் மியூசிக் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம எப்படி சீனு சாருக்கு மியூசிக் கான்சன்ட்ரேட் பண்ணணுமோ அது மாதிரி ஒரு பிரதருக்கும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த சாங் வந்து கம்போஸ் பண்ணேன் அதுவும் ரீதி கவலையில் கம்போஸ் பண்ண பாட்டு தான் கொஞ்சம் எப்படின்னா அது ஏன் அப்படி அந்த ராகத்தை அவங்க எடுத்தேன்னா அந்த பொண்ணு வந்து ஒரு அத்தன்டிக்கான பொண்ணு ஹீரோயின் வந்துட்டு ஸோ வந்து அத்தன்டிக்கான பொண்ணு இங்கே வந்து அப்படியே ஆப்போசிட்டாக தான் இல்லை ஸோ இவங்க வந்து அந்த பால் மாடு இதெல்லாம் வச்சுருப்பாங்க ஸோ அதனால் வந்து இது கொஞ்சம் கான்ட்ரோசியாக இருக்கலாம் நான் இது வந்து நியூட்ரலா போட்டோம்னா ஒர்க் அவுட் ஆகாது ஸோ இந்த பொண்ணை சார்ந்தே நம்ம பண்ணுவோம் சொல்லி தான் அந்த ரீதி கவலையில் கம்போஸ் பண்ணப்பட்ட பாருங்க அந்த ஒரு சின்ன பறவை தன் மன்னச்சிறகால் ஸோ உங்களுடைய இசை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதையையும் அந்த களத்தையும் சார்ந்து ஆமாம் ஆமாம் அப்படி தான் நான் யோசிப்பேன் இடம் பொருள் ஏவல் அறிந்து ஒரு ஒரு இது இருக்கும் அதெல்லாம் நிறைய உங்களுடைய பாடல்கள்ல தெரியும் சார் புலிவால் இந்த படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்த்திக்

ஸோ அவர் வந்து படம் பண்ண போறோன்னே எங்கிட்ட வந்தாங்க அப்படின்னு பண்றதுக்கு நான் சொன்னேன் அப்போ கொஞ்சம் நான் பிஸியாக இருந்தேன் இந்த ரெண்டு மூணு படம் வேற வேறு படங்கள்லாம் போயிருந்தேன் சார் நீங்கள் தான் ஆகணும் இந்த படத்துக்கு மெலடி ரொம்ப தேவைப்படுது அப்படின்னு சொன்னோடனே நான் ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு ஒன் வீக்கில் உங்களுக்கு ஒரு டியூன் கொடுக்குறேன்னு சொல்லி தான் இதை கம்போஸ் பண்ணேன் நீலாங்கரையில் காலங்குய் இது டியூனாக கொடுக்கும்போது நார்மலாக தான் கொடுத்தேன் அந்த ஷாருக் ராகத்தில் பண்ணியிருப்பேன் அந்த பாட்டை வந்து சோ வந்து தன அது பண்ணி கொடுத்துட்டேன் அவர் என்ன பண்ணியிருக்காரு சார் வந்து கரெக்டா இந்த டியூன் போன அன்னைக்கு நீலாங்கரை பீச்சு ஒரு மாதிரி ஆக்சுவலாக நீலாங்கரை பீச்சில் இருந்ததுனால நீலாங்கரையில் காணா குருவி தானா தவிக்குதே வானம் திறந்து வையம் கடந்து பரப்பும் காட்டிலே அப்படி எழுதிட்டாரு ஆக்சுவலாக வந்து அதாவது எங்க வந்து சீட்டிங்கா உட்காருது பாருங்க நீங்க அத தானா தானான்னு சொன்ன உடனே அவர் அங்க இருக்கிறத்துக்கும் எதுவும் அப்படியே என்ன ஒரு ஹெட் போன்ல டியூன் கேட்டு நீலாங்கரை பேசுனவரும் நீலாங்கரையில் காணாந்த தானா தவிக்குது வானம் திருந்து வையம் கடந்து பரப்பும் காட்டில நெளிச்சார் அதுதான் வந்து ஒரு கை வண்ணம் அப்படின்னு சொல்லி சித்திரமும் கைப்பழ கழகுசு இந்த பாட்டு ரொம்ப ஃபேவரேட் சாங் இந்த பாட்டு ஆஹ்

அந்த கேரக்டர்ஸ் ரெண்டுமே அப்படி பிரசாதாக இருக்குது ஓவியா ஸோ வந்து ரொம்ப மாடர்னாகவும் போக வேண்டாம் ரொம்ப ஃபோக்காகவும் போக வேண்டாம் ஸோ மீடியமாக ஒரு ஃபன்னாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த கிச்சி கிச்சிக்கு பாட்டு பண்ணோம் ஆக்சுவலாக வந்து ஸோ அது அது வந்து என்ன சொல்கிறது அவரும் டேரெக்டரும் இந்த மாதிரி இருக்கலாம் சார் அப்படின்னு அந்த விஷயத்தில் சில விஷயம் சொன்னாங்க ஸோ என்ன சொல்றது அந்த உருவாகும்போது எப்படி வரும்னு எனக்கே தெரியாது அது ஆட்டோமேட்டிக்காக அப்படி கொஞ்சம் 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 கொஞ்சமாக மாடிஃபை ஆகி அது வேற மாதிரி ஒரு ஜானர்ல வந்து உட்காந்துருச்சு அது உருவாகும் போது எப்படி வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாதுன்றீங்க ஆனால் அது உருவம் பெற்று எங்ககிட்ட வந்திருக்கு சார் அப்படி இருக்கு மத யானை கூட்டம் சார் மத யானை கூட்டம் பார்த்தீங்கன்னா உன்னை வணங்காத வேல்முருகன் அவர் பாடினது ஏகாதசி அவருடைய கற்பனையில் மலர்ந்த பாடல் இது ஒரு விருத்தத்தோட அந்த பாடல் ஆரம்பிக்கும் உரிமை உருமும் சார் அந்த பாடல் அந்த மாதிரி ஸ்பீக்கர்ல ஊர் பக்கம் திருவிழாவில் கேட்கக்கூடிய பாடல்கள்ல இதுக்குன்னு ஒரு தனி இடமே இருக்கு இந்த பாடல் என்னன்னா இது ஆக்சுவலா வந்து அந்த ஒரிஜினல் அந்த அந்த இதுக்கு பண்றவங்க அந்த ஆடுறவங்க பந்து அவங்கள்ட்ட போய் நாங்கள் ரிசர்ச் பண்ணி கேட்டோம் இந்த மாதிரி இப்படி ஒரு சுச்சுவேஷனுங்க இது என்னன்னா அவங்க சார் நான் எப்போ நாங்கள் எப்போதுமே வந்து ஒரு டிவோஷனல் பாடல்ல இருந்தால் ஆரம்பிப்போம் இது வந்து ஒரு டிவோஷனல் பாடல் அதுலேருந்து ஆரம்பிப்போம் சொல்லாத நாளிலே அந்த அந்த ட்யூனில் தான் நாங்கள் வந்து ஆரம்பிப்போம் ஸோ அதனால் எங்களுடைய நேச்சுரை இதுதான் இது இதில் ஆரம்பித்து தான் நீங்கள் வெளியே வேற அதுக்கப்புறம் தான் நான் அதுக்கப்புறம் வேறு டியூனுக்கு போயிருப்பேன் ஸோ இதை நீங்கள் மாத்துனீங்கனா அந்த ஒரிஜினல் கட்டு போய்டும் அதனால் நீங்கள் அதை அப்படியே பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் அப்படியே பயன்படுத்தினோம் சரணம்லாம் வேறு மாதிரி போயிருப்போம் இந்த பாடல் இன்றைக்கும் சவுத்தில் ஒரு ஆந்தமா இருக்குது

அப்படி அப்பப்பா அப்படின்னு எழுந்து இது பண்ணாதவங்க கூட அப்படி ஆடுவாங்க சார் அப்படி இருக்கும் அந்த பீட்டு சரி அந்த பீட்டை தாண்டி வரும்போது அந்த சோக ரசத்தை நம்ம உண்மையாலுமே உணரணும் ரசிக்கணும் இந்த வீடு சோகமா இருக்கு அப்படிங்கறத உங்களுடைய இசையால எப்படி நிரப்பிருப்பீங்க அப்படின்னா ஒரு பக்கம் ஐம்பது பர்சன்ட் எல்லாரும் சோகமா இருக்கிற மாதிரி பண்ணாங்கன்னா நீங்க நூத்தி பர்சன்ட் கொடுத்து இருநூறு சதவீதம் அதை காமிச்சிருப்பீங்க உங்களுடைய இசையில அந்த பாடல் எப்படி சார் வெளிப்பாடு எப்படி அந்த வெளிப்பாடு அமைஞ்சிருக்கு ஆமா ஆக்சுவலாக எப்படின்னா அந்த அந்த ஊரில் அவர் பெரிய ஒரு ஒரு மனிதர் ஸோ அவர் இந்த மாதிரி ஆகிட்டாரு ஸோ அப்படிங்கும்போது அது ரெண்டுமே இருக்கும் எப்படின்னா அவருடைய கம்பீரமும் நம்ம சொல்கிறோம் அதே சமயத்து ஒரு இழப்பு ரெண்டுமே இருக்குது ஸோ இதை ரெண்டையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுங்க கொடுங்க அதனால் டியூன்லாம் நம்ம சோகத்தை வச்சுக்கலாம் பட் அந்த கம்பீரத்தை வந்து நம்ம ரிதம் இருக்கணும் அந்த ரிதம் வந்து ரிதம்லாம் நம்ம அந்த வீரத்தை காமிப்போம் அப்படின்னு டேரக்டர் சொல்லும் போது அந்த அந்த அது அந்த பிளான் பண்ணோம் நாங்கள் சோ அது பிளான் பண்ணதுனால இப்பவும் அந்த சவுத்ல அந்த பாட்டும் ஒரு அந்த மாதிரி தான். பிளானிங் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சார் சரனா இது ரொம்ப விஞ்ஞானமான பிளானிங்கா இருக்கு சரினா அந்த ரீச் அப்படி இருந்தது. அடுத்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்யாண வீட்ல பாடக்கூடிய கூடிய கொம்ப ஊத்தி அப்படிங்கிற பாட்டு. ஆமாம் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எது நான் ரொம்ப ரசிச்சேன் அப்படின்னா நம்ம ஊர் வட்டார வழக்குகள்ல டசக்கு 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 டசக்கு. அது அது எப்படி உங்களுக்கு அந்த டசக்கு இடையில கொடுக்கணும்னு தோணுச்சு சார்? அதுதான் அந்த என்ன சொல்கிறது அந்த கலாச்சாரத்தில் அந்த கல்ச்சரில் அந்த டஸ்க்கு டஸ்க்குன்றது அவங்க வந்து அந்த பாட்டுக்குள்ளே சொல்லுவாங்க நார்மலாக அந்த ஊர்களில் சொல்லும்போது நம்ம இந்த பாட்டில் அதை எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொன்ன உடனே தான் அந்த டஸ்க் டஸ்க்குன்றதை எடுத்து வந்தோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அந்த சாங்கோடைய உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இது இடம் இருக்குது அந்த பொண்ணு வந்து அழைச்சிட்டு வரும்போது ஒரு நலங்கு வைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் அந்த சாமந்தி பூவ சக்கரை பாவ பார்த்துட்டு சொல்லு சொல்லுங்க தன்னன்ன தரு தண்ண தரு தன்னே தரு தனன தன்னன தன நந்தன தன நந்தன தன நந்த அப்படின்னு ஒரு உள்ள ஒரு ஃபீஸ் வந்திருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அந்த இடம் வந்துட்டு வரும்போது அது அது எப்படி இருந்ததுன்னா இது கூட ஒரு எடுத்தோடனே அந்த வேகத்தெல்லாம் இது பண்ணாம ஒரு ஸ்லோவா போய் அங்க இருந்து ஃபாஸ்ட் இது கொடுத்து கரெக்ட் கரெக்ட் அடுத்த படம் அப்படினு வரும்போது கொடிவீரன் சார் கலவாணி ஒண்ணே எண்ணி பிரசன்னா அவர் பாடி இருப்பாரு அந்த பாடல் எப்படி அமைஞ்சது சார் ஆமா அந்த முத்தியா டைரக்டர் உடைய அத நான் ஃபர்ஸ்ட் வர்க் பண்ற படம் சோ அவர் வந்து எப்பவுமே அப்படினா கொஞ்சம் என்ன சொல்கிறது அந்த கிராமியம் கலந்த மாதிரி தான் கேட்பார் ஸோ அந்த கிராமியம் கலந்தோன்னா நான் வந்து இந்த டியூன் பஸ்ட் பாடி காமிச்சேன் டியூன் பண்ணி காமிச்சேன் இது காமிச்ச உடனே அந்த லிரிக்ஸ் வந்து யோபாதி சார் எழுதுனாங்க ஸோ அது எழுதின உடனே அது ஒரு அந்த கிராமியம் மொத்த உருவமாக வந்துருச்சு கலவாணி எண்ணி அனலாச்சி பச்சை தண்ணி ஐயோ ஐயோ மருதாணி வச்ச கண்ணி மனசோட என்ன பிள்ளை தர நான தன்னு ஆடான உன்னை இருந்த நான் மந்திரிச்ச ஆடாக இப்போ கவர்ந்த இது மந்திரமா தந்திரமா சுந்தரியே சொல்லு சொல்லு அப்படி ஒரு வந்து பாட்டு அதான் சார் நானும் கேட்குறேன் அது மந்திரமா தந்திரமானு பாடல் வரிகள் சொல்லுது இது என்ன மாயமா மந்திரமா இப்படி ஒரு இசையமைப்பா இருக்கிறது சார் அந்த பாடல் அது 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 ஒரு பாடல் அப்படின்னு எடுத்துக்கும்போது நீங்க சொல்ற மாதிரி ஒரு கிராமிய பாடலுக்கு இந்த இந்த இசைக்கருவிகள் பயன்படுத்தலாம் இந்த கிராமிய காதல் பாடலுக்கு இந்த தாரை தப்பட்ட அதிர ஒரு பீட்டோட காதல் பாடல்களை கொடுக்கறதுல ஆர் ரகுநந்தன் அவருக்கு ஒரு தனி சிறப்பே இருக்கு அடுத்த பாடல் அப்படின்னு பார்க்கும்போது அண்டம் கிடகிடுக்க அதுவுமே வந்து ஒரு திருவிழால உரிமை மேல பாடுற மாதிரி அதே மாதிரி ஒரு ஒரு கும்மி இதெல்லாம் கேட்ட ஒரு மியூசிக் டச் எல்லாம் அந்த பாடல்ல கொடுத்துருப்பீங்க அந்த பாடல் சார் ஆமா ஆக்சுவலா என்னன்னா அது ஒரு ஊர் திருவிழால நடக்கிற ஒரு பாடல் சோ அந்த பாடல் வந்து எப்படின்னா நிறைய வேரியேஷன் வேணும் என்னன்னா ஊர் திருவிழால வந்து ஒரு ஒரு பக்தி இருக்கும் அப்புறம் கும்மி அடிப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு கரகாட்டம் இருக்கும் அந்த மாதிரி அதுக்கப்புறம் வேற ஒரு வேரியேஷன் இருக்கணும்னு இப்படிலாம் அந்த 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 ரியாலிஸ்டிக் என்னென்ன வே வருதோ அது அப்படியே பாட்டாக கொடுங்கன்னு அவர் சொன்னார் ஸோ அந்த ரியாலிஸ்டிக் அங்கே நடக்கிற என்னென்ன இருக்கோ அதை பாட்டாக மாற்றணும் அதில் தான் அண்டங்கெடுக்கணுங்க அதுக்கப்புறம் அந்த அடி அடிப்பெண்ணை எந்த இது வரும் அதுக்கப்புறமா ஒரு அந்த ஒரு ஒரு கிரகாட்டம் சாங் வரும் அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா அப்படி வேரியேஷனா கொடுத்துருப்பேன் நிதர்சனம் அது நடக்கக்கூடிய நிஜத்தை தான் நீங்க அந்த பாடல் பாடலாம் அங்க வந்து நம்ம பிரதிபலிச்சு அடுத்த பாடல் அப்படின்னு பாக்கும்போது ஐயையோ அந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா ஜெகதீஷ் அவர் ஆமா ஆமா அந்த ஹம்மிங் சார் நான் அந்த ஹம்மிங் இப்படி இப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க அவர்கிட்ட கேட்டு வாங்கினீங்களா இல்ல அவரவே அவருடைய இதுக்கு வந்துதான் அவருடைய கிரியேட்டிவ் ஆமா ஆமா அது உங்களுடைய கிரியேட்டிவ் அவரோட வாய்ஸ்ல இப்போ இந்த இந்த உங்களுடைய அப்படியே சில பேர் பிடிச்சுப்பாங்க சார் சில பேர் அவங்களோட ஓன் கிரியேட்டிவ் பாடல்களோட போகுமா சார் சிலது போகும் சிலது போகாது ஆமா வந்து வந்து அந்த சீனிவாசன் ஹம்மிங் பண்ணிருப்பாங்க அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் அந்த இவர் வந்து வேறு ஒரு குடும்பம் அந்த பொண்ணுடைய குடும்பம் வேற குடும்பம் இவங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு சின்னதாக ஒரு அந்த லவ் விஷயங்கள் வந்து ஆரம்பிக்கிறதுனால ஸோ இவர் பாடுற மாதிரி அதை நினச்சி ஃபீல் பண்ணி பாடுற மாதிரி ஃபஸ்ட் டைம் அந்த பொண்ணை சிரிச்சிட்டா அப்படின்னு ஒன்றுதான் ஐயோ அடியாத்தே போற நீதாய വയസ് ഏ വയസ് എട്ടി നിന്ന് പാത്തേ എങ്ക വെച്ച നിയത്തേ കൊണ്ട് പോരണീതാ ഏ മനസ് ഏ മനസ് എട്ടാം നമ്പർ പോലത്തു സുത്തി വളർന്നേ കട്ടം കട്ടി ഏ മനസ് തന്നെ നരനാനേ അവ കണ്ട കാള அப்படி வரும் அந்த பாட்டு வந்து இப்போ நீங்க பாடி காமிக்கும்போதே வந்து எங்களுக்கு தெரியுது சார் இப்போ நீங்க உங்க படங்கள்ல எந்த பாடல்களையாவது இந்த பாடல் நம்ம பாடியிருக்கலாமே அப்படின்னு நீங்களா நினைச்சிருக்கீங்களா யா நிறைய சிங்கர்ஸ் நீங்க அறிமுகப்படுத்திருக்கீங்க ஆமா ஆமா ஆனா நாம இந்த பாடல பாடி இருக்கலாமே அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா சார் சில பாடல்கள் வந்து அப்படி நினைச்சிருக்கேன் நினைச்சிருக்கீங்க சார் ஏதாவது ஒரு பாடல் சார் நான் நினைச்சிருக்கிற சாங் வந்துட்டு பாத்தீங்கன்னா

இது எனக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அவர்கிட்ட அப்படின்ற ஒரு விஷயம் என்னவாக இருக்கும் சார் அதான் இப்போ நம்ம ஒரு டியூன் கம்போஸ் பண்ணிட்டோம்னா இந்த அரேஞ்ச்மெண்ட் ஆர்கேஷன்லாம் வந்து நம்ம கிட்ட தலையிட மாட்டார் அதில் நம்ம ஃப்ரீடமாக கொடுத்துருவார் ஸோ நான் அந்த சுச்சுவேஷனுக்கு எப்படி கொடுக்கலாம் அது அது அதுக்கு அதுக்கு வந்து நம்ம வந்து அந்த அந்த சுச்சுவேஷனை வந்து கெடுத்துடவும் கூடாது அதே சமயத்தில் அந்த சுச்சுவேஷனில் வந்து டிஃப்ரெண்டாக ஏதாவது பண்ணணும் ஸோ இதை வந்து கரெக்டாக நம்ம வந்து அதை ஏன்னா

அந்த பயம் இருந்தாலே உங்களுக்கு நல்ல வந்துடும் வேலை வந்துட்டு ஆக்சுவலாக அதாவது நம்ம வேலை செய்யும் போது எவ்வளவு ஈடுபாடோடு ஈடுபாடு பிளஸ் ஒரு பயம் அதாவது என்னன்னா நான் எல்லா பாடலுமே என்னுடைய முதல் பாடலாம் நினைச்சுதான் வேலை செய்வேன் ஒரு பாடல் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அந்த பாடல் அவ்வளவுதான் அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்தாச்சு அது மக்களுடைய சொத்து அதுக்கப்புறம் திரும்பவும் அடுத்த பாடல் நீங்க இசையமைக்கும் போது இதுவும் எனக்கு முதல் அவ்வளவுதான் அவ்வளவுதான் அது இப்ப நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்க பாடல்களை என்ன பெட்டர்மெண்ட் பண்ணலாம் எவ்வளோ நல்ல கரெக்டாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத யோசிப்பேன் முன்னாடி வந்த பாடல்கள் இல்லாமல் அதை அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்தாச்சு மக்கள் அதை கேட்டுட்டு இருக்காங்க அவங்க அதை கொண்டாடிட்டு இருக்காங்க ஸோ அதை நம்ம அதுக்கு அப்புறம் நமக்கு அது உரிமை இல்லை அது மக்களுடைய சொத்த ஆகிடுச்சப்போ இப்போ நம்ம நம்மகிட்ட இருக்கிற சொத்து தான் நம்மளை சார்ந்தது மட்டும்தான் ஆமாம் இப்போ அந்த புதுசாக என்ன பாடல் நம்ம பண்றோமோ அதுதான் நம்ம சொத்தா இருக்கும் இதை நான் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சு நான் வெளியே குடுத்துட்டோம்னா அது மக்களை போய் சேர்ந்துடும் சோ மக்களுக்கான சொத்தவா மாறிடு ரசனை தான் உங்களுக்கு ஆகச்சிறந்த ஒரு விருந்து அஹ் அடுத்த படம் மஞ்சப்பை இந்த மஞ்சப்பையில பார்க்கும்போது கன்னடம்

இசைக்கு வந்து மயங்காத இந்த உலகத்தில் யாருமே கிடையாது கண்டிப்பாக கண்டிப்பாக ஃபுல் பூண்டு கூட வந்து மயங்க எனக்கு தெரிஞ்சு சொல்லப்பா நீங்கள் ஒரு ஒரு தாவரத்துக்கிட்ட போய் டெய்லி ஒரு இசையை நீங்கள் பாடிட்டே அந்த தாவரம் ஆட்டோமேட்டிக்காக வளரும் அதுக்கான பவர் இருக்குது மியூசிக்கு இப்போ ஒரு பாடல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதோட வரிகள் வந்து இவர் தான் எழுதணும் அப்படிங்கிற முடிவு நீங்க பண்ணுவீங்களா இல்ல படத்தோட ரெண்டு பேருமே சேர்ந்து தான் யோசிப்போம் சேர்ந்து யோசிப்போம் ஆமா இந்த பாடல் கரெக்டா இவருக்கு நல்லா இருக்கும் இவர் எழுதுனா இருக்கும் சம்டைம் இயக்குனர் வந்து இல்லை இல்லை இந்த இது கரெக்டாக இவர் இருப்பார் அப்படிங்கும்போது நம்ம அவங்க சாய்ஸில் விட்டுவோம் காரணம் என்னென்னா ஒரு கதையை உருவாக்குற ஒரு இயக்குனர் வந்து அவருக்கு அந்த கதையை பற்றி யார் கரெக்டாக சொல்லுவாங்கன்ற கவிஞர் அவர் அவருக்கு ஒரு தோணும் அவருக்கு சப்போஸ் அந்த சாய்ஸ் தப்பாகும் போது தான் நம்ம வந்து இல்லை உள்ளே போய் நம்ம வந்து இது வேற போகலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைன்னா சம்டைம் ரெண்டு பேரும் யோசிக்கிற கவிஞர் ஒரே ஆளாக கூட இருக்கலாம் அப்படியும் அமையும் சோ இது வந்து என்ன சொல்றது கம்பைன் தான் ரெண்டு பேருமே சேர்ந்து யோசிக்கிறது தான் அப்படி யோசிச்சது தான் கரெக்டா வரும் தேசிய திரைப்பட விருதுகள்ல பல்வேறு பிரிவுகள்ல பரிந்துரைக்கப்பட்ட படம் தென்மேற்கு படம் விஜய் சேதுபதி அவருக்கு நீங்க முதன் முதலில் இந்தியா வச்சிருக்கீங்க ரெண்டு பேருமே எங்கள ரெண்டு பேரும் முதல் படம் முதல் அது முதல் அனுபவம் எப்படி இருக்கும் சார் ஆக்சுவலா நான் வந்து அவரை வந்து படம் அதான் சாரோட

என்ன சொல்றது அவருடைய பைக்ல போய் ரெகுலரா போய் பாத்துருக்கோம் சோ அவர்கிட்ட இன்னைக்கு கூட அத ரெகுலரா அவரை மீட் பண்ணும்போது கூட நான் அதை வந்து சொல்லுவேன் அப்போ அவரும் ரொம்ப ஆமா நம்ம ரெண்டு பேரும் வந்து எல்லா தேட்டரும் நம்ம வந்து உட்காந்து எப்படி மக்கள் ரசிக்கிறாங்க ரெஸ்பான்ஸ் பண்றாங்கன்னு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போய் நிறைய பாத்து ஆமா எல்லா தேட்டருமே பார்ப்போம் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டு ஏன்னா முதல் படம் ரெண்டு பேருக்குமே எந்த இடத்துலலாம் மக்கள் கை கைத்தடுறாங்க எதெல்லாம் ரசிக்கிறாங்க அப்படின்னுட்டு போயிட்டு உட்காந்து உதயம் தேட்டரு

அட்ரா மச்சான் விசிலு இந்த மாதிரி ஒரு கிராமத்தோட இது தாக்கியே வருது அது என்ன காரணமா இருக்கும் சார் இந்த கதையோட கதைக்களம் கிராமிய கதை களம் அதனால இப்படி வரும் இந்த இந்த கதைக்கு இவர்தான் கரெக்டா அவங்களே பிக்ஸ் அவங்களும் இந்த கதைக்கு இந்த இசையமைப்பாளர் தான் கரெக்டா இருக்கும் கூப்பிடுங்க என்ன ரகுநந்தன் சார் அவர் இசையமைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சார் இந்த பிச்சுவா கதி அப்படிங்கிற படத்துல ஏ சிரிக்கி ஆமா இந்த பாடல் ஹம் திரும்ப நம்ம வந்து காதல் பாடல்களுக்கு உங்களுக்கு ஒரு தனி இடமே இருக்கு இந்த பாடல்களுக்கு இன்னும் சிறப்பான இடமே இருக்குது இந்த பாடல் எப்படி அமைஞ்சிது சார் அதான் இந்த இந்த படத்தில் வந்து ரெண்டு கே ரெண்டு கதாநாயகன் ரெண்டு கதாநாயகி அதை இந்த இனிக்கோ பிரபாகர்ன்றவர் வந்து ஒரு வில்லேஜில் ஒரு அவரு அவங்க ஒரு ஒரு டீமாக இருக்கக்கூடியவங்க ஸோ அங்கே ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் டைமாக வந்து வெளியூர்லேருந்து வராங்க அவங்க வந்து போகிற வரும்போது இவர் வந்து இது பண்ணுறாரு அந்த பொண்ணு டீச் ரேக்கிங் பண்ணுற மாதிரி பண்ணுறாரு ஸோ அவங்க அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேங்கிறாங்க ஒரு கட்டத்தில் வந்து அந்த பொண்ணு சொல்லுது நீ தான் பண்ணாலும் சரி பட் நான் வந்த நாள்லேருந்து தான் பார்க்குறேன் அப்படின்னு தான் ஹாப்பி ஆகிறான் ஸோ அப்போது ஹாப்பி ஆகிற மாதிரி ஒரு சாங் வேணும் அப்படின்னு தான் அந்த ஏ சிரிக்கி ஏ சிரிக்கி என்ன நீ பொறுக்கி நான் நம்பரு நல்லாவே தெரிகிறேன் அப்படி வரும் அந்த டியூன் வந்துட்டு அடுத்த படம் சார் இப்போ தமிழ் திரைப்படங்கள் நீங்க இசையமைச்சிருக்கீங்க நிறைய இது இல்லாம வேறு மொழி திரைப்படங்கள் கன்னடம் மாதிரி வேற என்ன திரைப்படத்துக்கு நீங்க தெலுங்கு தெலுங்கு ஒன்று தெலுங்கு படமா ஆமா ஆமா தெலுங்கு ஒன்னு மேலை நாட்டு இசை கருவிகள்ல எதையாவது நீங்க யூஸ் பண்ணனும் அப்படிங்கிற எண்ணம் உங்கள்கிட்ட இருக்கா மேனு ஆமா ஆமா ஆக்சுவலா என்னன்னா அந்த படம் இப்போ நம்ம வந்து நீர்பறவைன்றது வந்து ஒரு கடல் சார்ந்த படம்னால அதுல அதிகமா பாத்தீங்கன்னா வயலின்ஸ் தான் அதிகமா யூஸ் பண்ணிருப்பேன் படம் பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும் சாங்கா இருக்கட்டும் நிறைய வயலின்ஸ் யூஸ் பண்ணிருப்பாரு எப்படி ஒரு கடல் அலை எப்படி வருதோ அந்த மாதிரி அந்த வயலினுடைய ஸ்கோர் வந்து அப்படி இருக்குன்னு சொல்லி தான் அந்த படத்துல அதிகமா யூஸ் பண்ணுவோம் அது மாதிரி ஒரு படம் வந்து என்ன டிமாண்ட் பண்ணுது இது என்ன இசை கருவியை வந்து டிமாண்ட் பண்ணுங்க பண்றது அப்படிங்கும்போது இப்போ இந்த இந்த படத்துக்கு மேல நாட்டு தேவை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக யூஸ் பண்ணும் எனக்கு நிறைய இன்னும் கொஞ்சம் நான் இன்னும் ஒர்க் பண்ணலை இருந்தாலும் நிறைய இந்த புதபஷா கஸ்டா அப்புறம் வந்து மேரிடோனியா இங்கெல்லாமே ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்குது சோ கண்டிப்பா பண்ணு கோடி சீக்கிரமா பண்ணு. ஏனா இப்போ தில்ரூபா இந்த மாதிரி இசை கருவிகள்ல உங்களுடைய பாடல்கள் நிறையவே கேட்றோம். அந்த தாயே தாயே அந்த பாடல்ல நீங்க சொல்ற மாதிரி தில்ரூபா ஆகட்டும் அந்த தந்தி கருவிகள் கடம் யூஸ் பண்ணிர்க்கறதெல்லாம் கேட்கும் இந்த மேல்நாட்டு இசை கருவிகளும் உங்களுடைய பாடல்களல கலந்து இந்த கிராமிய மனம் வீசும் அப்படின்னு நாங்க காத்துட்டு இருக்கோம். நிச்சயமா நிச்சயமா. அடுத்து பாத்தீங்கன்னா மீண்டும் ஒரு மரியாதை. இந்த படம் இது வந்து லெஜண்ட் பாரதிராஜ் பாரதிராஜ் ஸோ அவரோட வேலை செய்யும் போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஏன்னா அவருடைய காம்பினேஷனே வேற இளையராஜா சாருடைய காம்பினேஷன் முதல் தடவை நம்ம கூட வேலை செய்கிறாரு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு ஆக்சுவலாக சாரோட ஒர்க் பண்ணுறது அவர் எப்படின்னா அழகா சுச்சுவேஷன் சொல்லுவார் ஒரு பொண்ணு இந்த மாதிரியா தனிமையாக இருக்கா ஆனால் அவ கனவுல வந்து ஒருத்தர் வந்துட்டு வந்துட்டு போகிற மாதிரி ட்ரீமியாக இருக்குது அதுக்கு ஒரு சாங் வேணும் அப்படிம்போது அன்புள்ள காதலா காதலா உன்முகம் காணவே காத்திருக்கு நீ என்னன்னு தெரியும் அப்படி போனேன் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டார் அவரு ஐயோ இந்த அவர் ஆக்சுவலா ரொம்ப மெலடி லவ்வர் அவரு ஸோ மெலடிய நீங்க அழகா அவருக்கு கொடுத்துட்டீங்கன்னா அவர் அது குழந்தை மாதிரி ரொம்ப இதாயிருவாரு எக்ஸைட் ஆடவரு சோ அந்த மாதிரி இந்த பாட்டுலாம் டியூன் கேட்டு இதான ரொம்ப அவர் வந்து உங்க கூட வந்து ஸ்டுடியோல வந்து உட்கார்ந்து உட்காருவார் உட்காந்து தான் கம்போஸ் பண்ணுவோம் ஓ உட்கார்ந்து கம்போஸ் பண்ணி அப்படி தான் ஒவ்வொரு டியூன் வாங்குவார் அவர் வந்து என்ன சொல்றது எப்பவுமே அந்த யங் மேன் மாதிரி தான் இருப்பார் ஆமா அவர் அந்த ஏஜ் அதெல்லாம் பண்ண மாட்டார் ரொம்ப யங்கா இருப்பாரு யங் மேனாக தான் இருப்பார் அவர் ஆக்சுவலா ஓம் அந்த படமும் அவர் கூட தான் ஆமா இப்ப நீங்க வந்து நாங்க முதல் மரியாதை அதுக்கப்புறம் இந்த காம்பினேஷன் மீண்டும் ஒரு மரியாதை அந்த காம்பினேஷன் பார்க்கறோம் சார் நம்ம இவரை வந்து என்ஆர் ரகுநந்தன் சார வந்து ஒரு இசையமைப்பாளரா பார்க்கல அப்படின்னா வேற எந்த கோணத்துல நாங்க பார்க்கலாம் சார் வேற யாரை}}{|ஆயிருவீங்க|எனக்கு சைன்ஸ்ல ரொம்ப ஆர்வம் ஆ சார் அதனால மேபி டாக்டரை கூட போயிருக்கலாம் ஒரு டாக்டர் கிட்ட நான் எவ்வளவு நேரமா பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சயின்ஸ்ல ரொம்ப ரொம்ப இது ஆக்சுவலா பேசிக்கலி சயின்ஸ் குரூப் சோ அதனால அப்படி ஒரு ஆசை மேபி இருக்கலாம் சயின்ஸ் படிச்சிருந்தோம்னா எம்பிபிஎஸ் பண்ணிருக்கலாம் மேபி இப்போ நீங்க வந்து இப்போ இசையமைப்பாளராக இருக்கீங்க இசை மேபாலரா இருக்குது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் தான் பாப்பீங்க நீங்க படிச்சவங்க கூட இருக்குறாங்க. அந்த நண்பர்கள் எல்லாம் பாக்கும்போது அவங்க எல்லாம் எப்படிங்களை பாப்பாங்க சார்? அப்ப பார்த்த ரகுநந்தன் மாதிரியே பாப்பாங்களா இல்ல இப்போ புதுமையா அவங்க புதுமையா பாப்பாங்க நான் தான் வந்து இல்லப்பா அப்படி எல்லாம் பாக்காதீங்க. நான் எப்போதுமே நார்மலான ஆளு தான். அதனால நார்மலாவே பாருங்க அப்படின்னு சொல்லிறேன். ஒரு ஒரு நார்மலா பாக்குறதா உங்களுக்கு பிடிக்கும்மாம். அது அவங்க நீங்க பாங்க போங்க பாங்க. இப்போ அப்படி எல்லாம் சொல்லாதப்பா வாடா போடான்னு பேசுங்கப்பா. சோ வந்து அதெல்லாம் நீங்க அப்படி பண்ணும்போது நான் வந்து தனிச்சு விட போற மாதிரி இருக்கேன் அதோட பேர் வந்த மாதிரி அட்ரா மச்சான் விசில் அந்த மாதிரியே இருங்க அப்படிங்கற மாதிரி தனிச்சு விட மாதிரி விட்ட மாதிரி இருக்கேன் அப்படினு எனக்கு ரொம்ப फ्रेंड्सும் இல்ல சோ இருந்தால எங்க ஸ்கூல்ல ஒரு ஈவென்ட் பண்ணாங்க அதுக்கு நான் போகும்போது எல்லாரும் வாங்க போங்க சோ ரொம்ப மரியாதை பண்ணங்க எங்க சார் ஒருத்தர் இருக்காரு அவர் பேரு செல்வின் அப்படினு அவர் வந்து எம்மல ரொம்ப அன்பு இருக்கு அவர் வந்து சொல்லுவார் நான் அப்போவே அவனை நான் சொன்னேன் இவன் வந்து அப்போவே வந்து ஃபுல்லாக டேபிளில் தாளம் போட்டு பாடுவான் இவன் ஒரு நல்லா வருவான் ஆனால் அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் நமக்கு தெரிஞ்ச ஒரு பையனுக்கு எனக்கு இவ்வளோ பெரிய மியூசிக் இருக்கான் இவ்வளோ படத்துக்கு இசையம் ஆச்சிருக்கான் அப்படின்னு நான் ரொம்ப இப்போவும் சொல்லிகிட்டு இருப்பா அவரோட டச்சில் தான் இருக்கேன் அது மாதிரி இவங்களும் வாங்க போங்கன்னா அவங்கள்ட்டலாம் அந்த மாதிரி சொல்லாதீங்க ஏதோ நான் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது நார்மலாக கேஷுவலாக பேசுங்க ஆனாலும் அவங்க அவங்க அவங்களால அத பேச முடியல அவங்க வந்து பேர் சொல்லி கூப்பிடுவாங்க அந்த வாடா போடான்றது அவங்க வாய்க்குள்ள வர 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 மாட்டேங்குது ஆமா அந்த இடத்துல பாத்துட்டாங்க ஒரு இசையமைப்பாளரா பார்த்த உடனே வரல ஆமா 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 சரி இப்போ நீங்க இசையமைக்கணும்னு வந்துட்டீங்க அது அம்மா அப்பா அவங்க எல்லாம் வந்து ஆரம்பத்திலேயே நீங்க நல்லா படிக்கணும் வேற இதுல போகணும்னு நினைச்சிருப்பாங்க இப்ப இது அது ஒரு உங்களுக்கு ஏதாவது ஒரு தடையா இருந்தது அதாவது அப்பா அம்மா பிகினிங்ல அப்படி இருந்துச்சு அப்புறம் எனக்கு இதுல அதிகமான ஈடுபாடான உடன அவங்க என்ன வந்து நீ சரி உங்கள் வெறுப்பு என்னவோ அதை நீ பண்ணிக்கோ அப்படின்னு என்ன உங்க விருப்பத்துக்கு நான் சொல்லிட்டு எனக்கு என்னவோ மியூசிக்ல தான் எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு அதனால என்ன விட்டுருங்க நான் அப்படியே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோ மியூசிக் சைடே ফুল கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு பண்ணியாச்சு பண்ணிட்டேன் பண்ணிட்டாங்க முதல் முதல்ல நீங்க இசையமைத்த படங்கள் வந்த போது அது வந்து தேசிய விருதுகளுக்கு எல்லாம் பரிந்துரைக்கப்பட்ட போது அவங்களுடைய இது எப்படி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஆனா அவங்களுக்கு இதெல்லாம் அவ்வளோ அனுபவம் கிடையாது சினிமான்றது அவங்களுக்கு புதுசு ஏன்னா இது வந்து ஒரு ஃபேமிலியா வந்தா கூட தெரியும் அதை பத்தி அந்த ஃபேமிலியோட முதல் தடவை முதல் ஆள் தான் வந்திருக்கேன் ஸோ அதனால அவங்களுக்கு இது புதுசா இருந்தது சினிமால இப்படிலாம் இருக்குமோ இப்படி பாட்டுலாம் இப்படி போனால் இப்படி பேர் கிடைக்குமோ இப்படிலாம் இருக்குமோன்றதை நான் சொல்லி தான் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் ஸோ அதனால அவங்க ஹாப்பி தான் என்னன்னா நம்ம பையன் இன்னைக்கு வந்து பாட்டு பண்ணி இன்னைக்கு அது இன்னைக்கு உலகத்தில் மக்கள் கேட்குறாங்க அது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் அப்படின்றதுல அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தான் சொல்லணும் உங்களுடைய மனைவி அவங்கள பற்றி எல்லாம் சொல்லுங்க சார் ஆமாம் அவங்க எல்லாருமே நார்மலான ஒரு இது உங்களுடைய இசையை எந்த அளவுக்கு இப்போ அவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு பாட்டை டெடிகேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இசையமைத்த படங்கள்லேருந்து டக்குன்னு யோசிச்சு எந்த பாட்டு பண்ணுவீங்க சார் இந்த பாடல் ஏதாவது ஒரு ஒரு யோசனை வந்து டக்குன்னு இந்த பாடல் என்னுடைய மனைவிக்காக நான் போட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு எதையாவது தோணி இருக்கா சார் இல்ல நான் இசைக்காக தான் போட்டேன்றீங்களா நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் மியூசிக்க தான் மியூசிக்க தான் ஆமா ஆமா ஏனா எனக்கு அது வந்து फोर्थ ஏஜ் நாலு வயசுல என்ன அது ஆக்கிரமிச்சிச்சு அதுல வந்து அதிலிருந்து எனக்கு வந்து என்ன சொல்றது அதிகமா நான் வந்து இசைய தான் வந்து ரொம்ப விரும்பிறேன் ஆமா எனக்கு வந்து என்ன சொல்றதுனா அவ்வளோ ஒரு ஈடுபாடும் இசை மேலே தான் ஸோ இன்னைக்கு வரைக்கும் சரி நான் நாலாவது நாலாவது வயசில் எப்படி நான் கேட்டனோம் பாடல்கள் வந்து இன்றைக்கும் என்னால் பாட்டு கேட்கலன்னு எனக்கு காலையில் கேட்கலன்னா எனக்கு ஒரு மாதிரி ஹெட் ஆன மாதிரி ஃபீல் ஆகிடும் ஸோ அதனால் அதில் 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 அடிக்ட்னு கூட சொல்லுவேன் அந்த பாடல் கூட உங்கள் இந்த கள்ளிக்காட்டில் பிறந்த தாயில் கூட கிழக்கு விடியும் அவர் தாய் அப்படின்னு அந்த மாதிரி ஸோ அதிகமாக ரொம்ப அதிகமாக நேசிச்சது இசை தான் ஸோ அதனால் எல்லாமே இசைக்காகவே பண்ணப்பட்டது அப்போலேருந்தே நீங்கள் வந்து ஒரு இந்த இந்த மாதிரி டைப் ஆஃப் சாங்ஸ் தான் கேட்பேன் கிராமிய பாடல்களாக கேட்பேன் இல்லை எல்லாம் மெலடியாக கேட்பேன் அப்படி ஏதாவது இருக்கா இல்லை நீங்கள் எல்லா பாடலும் நான் எல்லாமே கேட்பேன் எல்லா பாடலும் கேட்பேன் ஏன்னா நம்ம எல்லாருடைய பாடலும் கேட்கும்போது தான் நம்ம வந்து இவங்க எப்படி பண்ணியிருக்காங்க இவங்க அப்படி பண்ணியிருக்காங்க இவங்க அப்படி பண்ணாங்க நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு கொஸ்டின் மார்க் வரும் ஒரு ஒரு ஆளுடைய பாடல்களே கேட்டோம்னா நமக்கு அடுத்த மற்ற ஆட்களுடைய அந்த இது தெரியாமல் போயிடும் ஸோ அதனால நான் எல்லா பாடல்களும் கேட்டால் தான் நான் என்ன பண்ண போகிறேன்றது தோணும் ஸோ அதனால் எல்லாருடைய பாட்டும் கேட்பேன் நல்லா இருக்கும் பட்சத்தில் நல்ல விஷயங்களும் எடுத்துப்பேன் நான் ஓகே இது நல்லா பண்ணியிருக்காங்க இந்த ஐடியா பண்ணுறாங்க நம்ம இதை வேறு மாதிரி நம்ம புதுசாக வேறு எப்படி பண்ணலான்னு தான் நான் யோசிப்பேன் அதனால இவருடைய மியூசிக் தான் கேட்கணும் இவருது கேட்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது எல்லாருடைய விஷயம் கேட்பேன் அதில் எனக்குன்னு மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதை இன்னும் 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 அதிகமாக கேட்பேன் அது மாதிரி இப்போ எனக்கு வந்து பாக்கோடைய கான்சர்ட்டை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவருடைய விஷயங்கள் இது நம்ம சூபர்டோடைய மியூசிக் ரொம்ப பிடிக்கும் மொசாட்டோடைய மியூசிக் ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு ஒரு அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது அந்த டைம் வந்து அதை தான் கேட்பேன் நான் என்னுடைய காதில் அதை தான் அதிகமாக சம் சம்டைம் மற்ற டைமில் ஹிந்தி பாட்டு கேட்குன்னு தோணும் அப்போ ஓல்டு மதன் மோகன் சாங் அதிகமாக கேட்பேன் அந்த அதெல்லாம் என்னுடைய ஃபேவரட் லிஸ்ட்டில் ஓடிகிட்டே இருக்கும் மதன் மோகன் சங்கர் ஜெய்கிஷன் ஓபி நாயர் இந்த மாதிரி நிறைய இருக்குது சொல்லிகிட்டே போகலாம் எஸ்டி பர்மன் ஹேமச்சந்திரா அந்த இந்த பாட்டு ஏ அதெல்லாம் ஹேமச்சந்திரா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாங்கு லதாஜி அதாவது நான் வந்து சரஸ்வதி தேவின்றவங்க எப்படி இருப்பாங்க எனக்கு தெரியாது லதா மங்கேஷ்கரை நான் பார்த்துட்டேன் சரஸ்வதி ரூபத்தில் ஸோ லதா மங்கேஷ்கர் எப்படி பார்த்தனோ அதே மாதிரி சுசிலாமாவை பார்த்துருக்கேன் இவங்க ரெண்டு பேரும் எனக்கு கலைவாணி வந்து அவங்க ரெண்டு பேரும் அவங்க அவங்க ரெண்டு பேர் குரலில் உண்மையாகவே கலைவாணி இருக்கிறாங்க அது யார் சொன்னாலும் சொல்லாட்டிலும் சரி அந்த 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 நாதத்தில் இவங்க ரெண்டு பேருடைய நாதத்துலயும் வந்து கலைவாணி உட்கார்ந்து அப்படி ஒரு குரல் அது இப்போ ஜி வி பிரகாஷ் அப்படின்னு சொல்லும்போது போது பிரகாஷ் குமார் அவர்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களோட அவர் நிறைய இல்ல இதை இப்படி பண்ணா நல்லா இருக்கும் நீங்க சொல்லும்போது அக்செப்ட் பண்ணி பாருன்னு சொல்லிருக்கீங்க அவர் உங்களுடைய இசையமைப்பில் இந்த பாடல் அடி தூள் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னு சொன்ன பாடல் ஏதாவது இருக்கா இன்னை வரைக்கும் ஒரு சொல்ற பாடல் பரபர சாங் தான் பரபர பரவு பரவாயில் சொல்லிட்டாரு இது வந்து ஒரு டிக்ஷனரியில ஏதாவது ஒரு டிக்ஷனரியில வைக்கக்கூடிய பாடல் அப்படின்ட்டாரு இதுக்கு மேல எனக்கு ஒரு புகழ் வேற எங்கேயுமே கிடையாது ஆமா மியூசிக் டிக்ஷனரினு சொல்லிட்டார் அவர் பாடலே அவர் சொல்லல என்ன சாங் வாட் இஸ் சாங் வாட் இஸ் லிரிக் வாட் இஸ் மியூசிக் அப்படி சொல்லுவார் இன்ன வரைக்கும் அந்த பாட்டு எப்படி பண்ணு எனக்கு தெரியாத மாதிரி இருக்கு ஏதோ ஒரு சக்தி இறைவன் கொடுத்தா நான் அது என்ன அவரும் அவர் கொடுத்தாரு என் மூலமா அது வெளியே வந்துச்சு அவ்வளவுதான் அதுக்கு நான் சொந்த காரணம் கிடையாது அப்படின்னாரு அவருடைய ரொம்ப 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 அவர் ஆக்சுவலா அடிட் அந்த பாட்டுக்கு பரபர சாங் வந்து அவர் அடிட் அவர் எந்த ஃபங்க்ஷனா இருக்கட்டும் எந்த மேடையாக இருக்கட்டும் யா எவ்வளோ பெரிய மேடையாக இருந்தாலும் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அதை சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் பரபரப்பு அந்த கம்போசரே விருந்தாங்க அப்படின்னு சொல்லுவார் ஸோ அதனால எனக்கு ரொம்ப அந்த விஷயத்தில் வந்து எனக்கு அது அது அவ்வளோ சந்தோஷம் ஆக்சுவலாக ஏன்னா அவர் ஒரு நல்ல பெரிய கம்போசர் ஜிவி வந்து ஏகப்பட்ட பாடல்கள் நம்ம தமிழ் மக்களுக்கு கொடுத்துருக்காரு அவர் மனசில் அவருடைய சோலில் இந்த பரவர சாங் உட்கார்ந்துருக்கணுன்றது சாதாரண விஷயம் இல்லை அதனால எனக்கு ரொம்ப எனக்கு வந்து அது வந்து ஒரு சந்தோஷமான சந்தோஷமான விஷயம் இப்ப ஜி வி பிரகாஷ் குமார் அவருக்கு அவரு சொன்னீங்க இந்த பாடல் அவருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்க இதே மாதிரி உங்க வீட்டுல மேனம்க்கு வந்து இந்த பாடல் பிடிக்கும்னு டக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்களா இல்ல வெளிப்படுத்தியிருக்காங்களா ஏதாவது ஒரு சாங் நீங்க இசையமைத்த பாடல்கள் இல்லை அது சொல்லியிருப்பாங்க எல்லா பாடல்களுமே பிடிக்கும் வந்து மாதிரி அவங்க பிரித்தெல்லாம் அவங்களுக்கு எல்லா பாடல்களுமே பிடிக்கும் சார் நீங்க இப்போ நிறைய படங்களுக்கு இசையமைச்சிட்டு இருக்கீங்க இப்போ கரண்ட்ல என்னென்ன படங்கள் நீங்க கைவசம் இசையமைக்க போற படங்கள் பத்தி சொல்லுங்க சார் இப்போ சீனு ராமசாமி சாருடைய படம் ஒரு படம் நம்ம முடிச்சிருக்கோம் சீனு ராமசாமி

அவருக்கு அவர் வந்து அதுக்கப்புறமா அவருடைய ப்ரொடக்ஷன் அவர் நமக்கு பாடுறாரு அவரு அப்புறம் அவருடைய ப்ரொடக்ஷன் நமக்கு கொடுக்குறாரு இப்போ அவர் ஹீரோ அவருக்கு நானே மியூசிக் பண்ணுறேன் ஸோ அப்படி நடந்தது தான் இடி முழக்கம் ஸோ ரிலீஸ் ஆக போகுது ஏப்ரலில் ரொம்ப நல்லா வந்திருக்கு பாடல்கள் வந்து அதுக்கப்புறமா இப்போ வந்து சீனு சாருடைய அடுத்த படம் வந்து பண்ணை செல்லத்துறை அப்படின்ட்டு யோகி பாபும் ஏகன் அப்படின்ட்டு ஒரு புது க ஹீரோ பிரகிடான்னு ஒரு ஹீரோயின் நடிச்சிருக்காங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு அருள் ஆனந்தன்னு ஒரு ப்ரொடியூசர் வந்து தயாரிச்சிருக்காங்க ஸோ அந்த படமும் பாடல்கள்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வந்திருக்கு அது இடிமுழக்கம் வந்து ஃபுல்லாக வைரமுத் சார் எழுதிருக்காங்க அப்புறம் இன்னொரு வேற ஒரு ரைட்டர் எழுதியிருக்காங்க கோழி பண்ணை செல்லத்துறை வந்து பார்த்திங்கன்னா கங்கை கங்கைமரன் சார் அதுக்கப்புறம் வைரமுத் சார் ஸோ இதெல்லாம் மிக்சடாக வந்திருக்கு ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்புறம் போகும் இடம் வெகு தூரம் இல்லை அப்படின்னு ஒரு படம் வந்துட்டு விமல் கருணாஸ் அப்புறம் வந்து இன்னும் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்னா ஒரு எமோஷ்னல் ட்ராமா ஸோ மைக்கேல் கே ராஜான்ட்டு ஒரு புது டேரக்டர் பண்ணியிருக்காங்க அந்த படத்துலேயும் சாங்லாம் சூப்பராக வந்திருக்கு அந்த கண்டிப்பாக அந்த பாடல் ரிலீஸ் ஆனாலும் வந்து உங்களை சந்திப்பேன் ஸோ அவ்வளோ அற்புதமாக வந்திருக்கு அந்த பாட்டு நெக்ஸ்ட் வந்து ஜீவா அப்படின்னு புது டைரக்டர் அவர் யோகிபாபையும் இன்னொரு புது ஹீரோ வச்சு பண்ணுறாங்க ஆலமர கண்ணியப்பன் அப்படின்னு ஒரு படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபன்னான படம் செகண்ட் ஹாஃப் அப்படியே எமோஷனலான படம் ஓகே அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபன்னாக போகும் செகண்ட் ஹாஃப் ஃபுல் எமோஷன் எமோஷன் அது ரொம்ப நல்லா ரீ ரெக்கார்டிங்லேயே நம்ம நம்ம அதிகமாக ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஆமாம் ஓ பண்ண மாதிரி ஆனால் படம் அது வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து விழா நாயகன் அப்படின்னு கிருஷ்ணா பகவான் கிருஷ்ணான்ற ப்ரொடியூசர் சுப்பையான்ற அவங்க தயாரிக்கிறாங்க அந்த ஆலமர கண்ணியப்பில் வந்து மூணு ப்ரொடியூசர் பாஸ்கர் அப்புறம் ஒன்று ரெண்டு மூணு பேர் சே சேர்ந்து பண்ணுறாங்க இந்த விளாநாயகன் பார்த்தீங்கன்னா தேனியில் இந்த மொய் இது விருதுன்னு சொல்லுவாங்க இந்த வந்து இப்போ இன்னைக்கு ஒரு விசேஷம் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன் கடனை வாங்கியாவது பத்தாயிரம் ரூபா இருபதாயிரம் வந்து கட்டிடுவாங்க அவங்க வீட்டில் ஒரு விசேஷம் நடக்கும்போது நீங்கள் அப்படியே நாற்பதாயிரம் ரூபாய் கட்டணும் இருபதாயிரம் டபுளாக வச்சு கட்டணும் கட்டலைன்னா நடு வீட்டில் வந்து சத்த போடுவாங்க நீங்கள் கடனை வாங்கினாலும் ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸ் போய் கட்டணும் இருபதாயிரரூபா செஞ்சால் நாற்பதாயிரம் செய்யணும் நாற்பதாயிரம் நாற்பதாயிரரூபா செஞ்சால் எண்பதாயிரரூபா செய்யணும் ஸோ அதை வந்து கருத்தாக வச்சு அதை கண்டன்டாக வச்சு கருவாக வச்சு இந்த விழாநாயகன் படம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த படம் அதுலேயும் வந்து பாடல்கள்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அது சார் தான் எழுதிட்டாங்க அந்த பாடல்கள் அதுக்கப்புறமா இந்த ஆலகலம் இது வந்து அந்த புது டைரக்டர் வந்துட்டு ஜெய் அப்படின்ட்டு கீப் இவங்க நம்ம ஈஸ்வரி ராவ் மேடம் தான் லீட் பண்ணியிருக்காங்க அப்புறம் அந்த சாந்தி நிதிமன்றம் அண்ணா நீங்க ஆலகாலம் அந்த பாடல்கள் எல்லாம் ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம் கேட்டு தாயே தாயே அந்த பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிக்கவே ஆரம்பிச்சிட்டோம் ஆமா பாடல் முதல்ல ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படி தானே ஆமா 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 ரொம்ப எமோஷனலான படம் அதே மாதிரி ரொம்ப என்ன சொல்றது ஒரு 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 கிளைமேக்ஸ்ல ஒரு ஒரு புதுமை பண்ணியிருக்காரு புதுமை மீன்ஸ் ஒரு ட்ராஜடியான புதுமை தான் ஆனால் தமிழ் சினிமாவில் எந்த சினிமாலையும் வராது ஒரு கிளைமேக்ஸ் ஆலகாலம் அழகாலம் வந்துட்டு ரொம்ப அது மார்ச் ஏப்ரலில் தான் ரிலீஸ் ஆக போகுது ஸோ அப்படி வந்து ஒவ்வொரு படமாக அப்படி ஒன்று ஒன்றா முடிஞ்சிட்ருக்கு இப்போது எல்லாமே ஒவ்வொரு ச படத்துடைய பாடல்களும் வெளியே வரப்போகுது ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு ஆமாம் அடுத்தடுத்து வரக்கூடிய படங்களுக்காகவும் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தொடர்ந்து உங்களுடைய இசையை ரசிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இவ்வளவு நேரம் உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக இந்த மியூசிக் மாஸ்டர் நிகழ்ச்சியில உங்களுடைய இசை அனுபவங்களை பகிர்ந்துகிட்டீங்க நன்றி சார் நன்றி நன்றி நேர்களே இன்றைய மியூசிக் நிகழ்ச்சியில இசையமைப்பாளர் என் ஆர் ரகுநந்தன் அவர்கள் பங்கேற்று சிறப்பித்தார் தன்னுடைய இசை அனுபவங்களை அவர் பகிர்ந்துகிட்டாரு நாம கேட்கலாம் மியூசிக் நிகழ்ச்சியின் வழியாக நன்றி